Hello. Please don't smoke inside. Thank you. Good morning, sir. Full tank, sir. Give me a key, please, sir. Can I fill it for 100 bucks? Okay, sir. இப்ப படிச்சா படிச்சா தூக்கம் படிச்சா காபி நல்லா இருக்கு காபி நல்லா இருந்துச்சா எவ்வளவு நல்லா இருந்துச்சு சுகர் போட்டமா கொஞ்சம் கொஞ்சம் சுகர் போட்டா இதோ 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 குட் மார்னிங் மம்மி குட் மார்னிங் டாட் கரெக்டா வந்துட்டோம் லேட் ஆகுது சீக்கிரம் பை வித்யா பை பை சந்து ஹாய் ஹாய் மாமா பாமி கோங் தோக்கம் பி சம்பா நமீன் நனான் நீதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கபுங் காப் கபுங் காப் கடையை திறந்து வச்சுட்டு போட மாத்தாம இருக்கான் வெட்டி போய் பை மம்மி பை ஏ சந்து பேக் எடுத்து பை மம்மி பை பை மம்மி நீ
சொல்லி தொல நான் கேட்டு தொலைக்கிறேன் என்னமா மாணிங்க ஹே வாட்ஸ் அப் ஹாய் வேற என்ன நம்ம பிசினஸ டெவலப் பண்றதுக்கு ஏதோ ஐடியா கொடுக்க போறானே என்னடா ஒண்ணு இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெஸ்டாரன்ட் பாத்துக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி நானும் வேற யார் கூடயாவது சேர்ந்து பிரான்ச் ஆரம்பிச்சு பிசினஸ்ல செட்டில் ஆகலானே அதாவது டெவலப் பண்ணலாம்னு சொல்ல வந்தேன் இங்க இருந்தா டெவலப் ஆக மாட்டானோ மாமா நான் அப்படிலாம் சொல்லல உங்களுக்கு வால் மாதிரி நான் எதுக்கு மாமா அதுக்கு தான் ஒட்ட நறுக்கிட்டு போயிடுறேங்கிற அது இல்ல மாமா இண்டிபெண்டா இருக்கணும்ல மாமா இங்க ஃப்ரீடம் இல்லையா ஐயோ கொலப்புறீங்களே எனக்கு நானே பாஸ் ஆகணும்னு ஆசை பண்றேன் நாம இவன அடிமையா வெச்சிருக்கோம்ங்கறா நான் அப்படிலாம் சொல்லல நீங்க பாடி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க நான் உன்ன ஏதோ சொல்லறடா நீ எதை சொன்னியோ அத தான் சொல்றேன் மாமா உங்களுக்கு பிசினஸ் எதுக்குடா இந்த செக் பில் கிளியர் பண்ணிட்டு வா கேஷ் எட்ட குடுத்து வந்து பேசிக்கிறேன் நல்ல பொண்டாட்டியே கொடுத்த ஆண்டவன் நல்ல மச்சான கொடுக்கல ஓகே நான் கிளம்பறேன் குட் டே ஏதாவது மறந்து போயிட்டீங்களா I love சிகரமே தோன்றும் நானா
We are close, sir. Coffee. Sorry, sir, we are closed. I said coffee! Sure, sir. 2 minutes. Well, you can go. Thank you. Bye. Good night. You go no way. You can take all the money I have. Please leave the girl alone. I don't want money. I want her. Shut up. ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் ஜூஸ் கொல்றது தப்புப்பா ஆனா அவங்க பேட் பீப்பிள் அதனாலதான் டாடி அப்படி செய்ய வேண்டியதாயிடுச்சு காலையில சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனோம் நீ போய் படுத்துக்கோ டாடி என்ன தூங்க வைங்க நீ ஏன் போய் தூங்குடா போட சொல்லும் குட் நைட் டாடி குட் நைட் குட் நைட் மம்மி குட் பாய் குட் நைட் நடந்த விஷயம் ஹர்ஷா ஃபோன் பண்ணி சொன்னதும் நான் ஷாக் ஆயிட்டேன் நீங்களும் அப்படி பண்ணீங்கன்னு என்னால் நம்பவே முடியல நான் ஒரு நிமிஷம் ரொம்ப ஆடி போயிட்டேன் உங்களுக்கு ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் டேக் கேர் தேங்க் யூ பாண்டியன் மிஸ்டர் ராம் ஹவ் டிட் யூ ஃபீல் when you saw the guns of those ruthless killers pointed directly at you it was not pretty good were you surprised by your own reaction yes what I did was it was a terrible thing I think anyone would have done the same thing yes but you really went beyond what they have I'm disturbed I really need to be with my family. Thank you very much. I'm Nina from 7 News, reporting from Bangkok Police Station, and that was Ram, a real hero and a man of few words. இப்பல்லாம் நம்ம நாட்டில பவர் இல்லாத politician-னா எய்ட்ஸ் வந்த கழுத மாதிரி பார்க்கறாங்க. ஒருத்தனும் மதிக்கிறது இல்ல. ஆனா நாம பல கோஷிகளா பிரிஞ்சிருக்கோம். வர எலெக்ஷன்ல நமக்கு சீட்டு கொடுப்பாங்கற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. போன தடவை நம்ம பார்ட்டி ஆட்சியில இல்ல. ஆனா இப்ப நம்ம கையில அதிகாரம் இருக்கு. இருந்தாலும் யாரும் நம்மள மதிக்கிறது இல்ல. இப்ப மட்டும் நம்ம சரியான முடிவெடுக்கலனா அரசியல் அனாதைகள் ஆயிடுவோம். அதுக்கு தான் நாம இப்ப இங்க கூடி இருக்கோம். இப்போ நம்ம நாட்டை பிரிக்கணும்னு நினைக்கிறவனோ இல்ல சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறவனோ அவன் வேலையை கரெக்டா செய்யறானுங்க. லைம் லைட்லயும் இருக்கிறானுங்க. நம்மள பத்தி கவலைப்படுறதுக்கு ஒரு நாதியும் இல்ல. ஆனா நாமளும் பழைக்கணும் இல்ல அதுக்கு நாம என்ன செய்யணும்
எல்லாரையும் வெளியே சப்போர்ட் பண்றவன் நடிக்கணும், ஆனா உள்ளுக்குள்ள ஒருத்தனுக்குள்ள ஒருத்தனை பத்த வைக்கணும். அதனால அரசியல்ல குழப்பம் வரும். அப்ப அரசாங்கம் மெஜாரிட்டியை இழக்கும், பொது தேர்தல் வரும். அந்த தேர்தல்ல அதிக எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருக்கிறவன் சிஎம் ஆயிடுவான். என்ன சொல்றீங்க? அப்புறம் என்ன, உங்க சட்டமன்ற தொகுதிக்குள்ள போய் குழப்பத்தை உருவாக்குங்க. இப்ப நீங்க பேசுனதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா மேலிடத்துல இருந்து பிரச்சனை வராம பாத்துக்கணும். பிராப்ளமா? பார்ட்டில இருந்து கிள்ளி எறியறதுக்கு நான் என்ன இலை நினைச்சியா? ஆலமர் ஐயா, ஏற்கனவே இது மைனாரிட்டி கவர்மெண்ட், 42 எம்எல்ஏக்கள் என் கோஷில இருக்காங்க ஐயா, இவனுங்களால என்ன என்ன பண்ண முடியும்? வேலை முடிஞ்சது பணத்தை குறைக்க சொல்லிட்ட பாக்கிறியா? ரொம்ப கொழுப்பேறி போச்சா? இன்னைக்குள்ள மொத்த பணமும் பாக்கி இல்லாம வந்து சேரணும், இல்ல என்ன செய்வனு எனக்கே தெரியாது. பாத்தியா, இவன் என்ன பண்ணுவான் இவனுக்கே தெரியாது, என்னத்தை கிழிக்க போறான். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இதுக்கு மேல என்னால ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. என்னடா இது கலாட்டா? தள்ளு ஐயா. ஐயா, நான் மயிலாப்பூர்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன் ஐயா, சைட்டு விஷயத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, சங்கர் நாராயண ஐயா தான் வந்து தீர்த்து வச்சார். இப்ப ரியல் எஸ்டேட் டவுன்ல இருக்கிறதுனால தொழிலையும் கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு, அதனால ஒரு 50 லட்சம் ரூபாய் குறைச்சிக்க சொல்லி கேட்டேன். லாஜிக் சரியா தான் இருக்கு. இந்த ஸ்டேட்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் டவுன் ஆகிறதுக்கு நாங்க தான் காரணங்கிற, நாங்க எப்படி எங்க மாமல்ல குறைச்சிக்கிறது? குறைச்சிக்கலாம். இப்படிதான் முன்ன சிபிராம் பில்டர்ஸ் குறைச்சிக்கங்கன்னா, அப்புறம் என்னாச்சு? ஆமா குறைச்சிங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி அவன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். சாரி சார், உங்க பணத்தை 1 ஹவர்ல எடுத்து வந்து கொடுத்துறேன் சார். ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்க, ஆக வேண்டியதை பாரு. எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கு கொக்கி போட்டு பிரயோஜனம் இல்லை, முதல்ல நல்லா ரவுடிசம் பண்ண கத்துக்க. உன்ன மாதிரி எனக்கு பதவி இருந்தா என் பேச்சையும் எல்லாரும் கேட்பானுங்க. சொல்ற மாதிரி சொன்னா எவனும் கேட்பான், அதுக்கெல்லாம் மூளை இருக்கணும். நம்ம லாயர் மாதிரி பவரும் பதவியும் ஒருத்தன் கொடுத்து வாங்குறதுலடா மவனை, அதெல்லாம் நாமளே உருவாக்கிக்கணும். மவனை, கோபம் வந்தா உள்ள தண்ணி அடிக்கணும்டா, வெளியே பாட்டில் உடைக்க கூடாது. தேங்க்யூ வெரி மச். துர்கா, நான் துர்காவை இப்பதான் டிவியில பார்த்தேன். அவன் செத்து பல வருஷம் ஆனாலும் அவன் மேல இருக்கிற பயம் போகல உங்களுக்கு. நீ என்னடா சீரியலுக்கு நடுவில் கரண்ட் போன பொம்பளை மாதிரி முழிக்கிற? ரேவன் பண்ணு. அண்ணே, இது டிவிண்ணா? இதோடா, எனக்கு தெரியாது இல்லை, எல்லா ஜனலையும் இதே தான் சொல்லிக்கிட்டு பண்ணுங்க, அப்படியே அழுத்திக்கிட்டே போ, எதுலையாவது ஒன்று வரும். ஒருத்தனை போல இன்னொருத்தன், உலகத்தில் 7 பேர் இருப்பாங்களாம். லாயர் சார், துர்கா மாதிரி இருக்க முடியுமே தவிர அவனை மாதிரி தைரியமானவனாக இருக்க முடியாது. ஆமாம், நீ என்னடா எப்பவோ செத்து போனவனை நினச்சி இப்போ பயந்துக்கிட்டு இருக்க? உண்மையிலே அவன் செத்து போயிட்டானா இல்லை அவன் செத்து போயிட்டான்னு நினச்சி நம்மளாம் ஏமாந்துட்டுருக்கோமா? எப்பவும் என்னை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பேன், எனக்கு எதுவும் சரியாக செய்ய தெரியாதுன்னு. அந்த துர்கா நம்ம காதில் நல்லா பூவை சுற்றிட்டு பேங்காக் போய் செட்டில் ஆகி வாழ்ந்துட்டுருக்கான். ஏய், போது நிறுத்துற. அவன் என்ன பாஷா வாடா இங்கே செத்து போய் பேங்காக்கில் போய் பொழைச்சி வாடுறதுக்கு? நீ அளந்தது போதும், போய் வேலையை பார். உனக்கு இப்போ தெரியாது, அந்த துர்கா திரும்ப வந்து உன் நெத்தி போட்டில் துப்பாக்கி வைக்கும்போது தெரியும். அது வரைக்கும் நீ கவுண்டிக்குள்ளே கையை வச்சுட்டு தூங்கு, நானே பேங்காக் போகிறேன், அவன் கதையை முடிச்சுட்டு வர்றேன். டே மவன, நான் சொல்லுறத கேள்றா, இப்படியெல்லாம் ஆவேசப்படாதடா. முட்டா பையன் மவன், அதானே எப்போ பார்த்தாலும் பேங்காக் போகிறேன் பேங்காக் போகிறேன்னு நீ சொல்லிக்கிட்டே இருப்ப. அங்க தாய்லாந்து பொண்ணுங்களோட சாண்ட்விச் மசாஜில் நீ மயங்கி போயிருக்க. லாயரு, நீ என் கூட இருந்து இருந்து காஞ்சு போயிருப்ப. நீ அவன் கூட போய் அந்த மசாஜ் பொண்ணுங்களோட மசாஜ் பண்ணி மச்சாவா இருந்துட்டு வாயா. லாயரு, அவன் ஏற்கனவே மாங்காய் மடையன், காலில் கிடக்கிற சாணி எடுத்து நெத்தியில ஊதிய பூசி. சொல்லுடா. மாமா, தூங்கிட்டு இருக்கீங்களா? ம், மாமா
இன்னும் கஸ்டமர்ஸ் யாரும் வரல எதனால போர்டு கொஞ்சம் திருப்பி மாட்டு வருவாங்க டோகுமோ சாம்சாங் கபன்கா மாமா நம்மள்ட வேலை செய்யற முட்டா பசங்க நம்பிட்டு இருக்கிறது வேஸ்ட் மாமா மாமா நம்ம போர்ட நாமளே திருப்பிக்கலாம் மாமா நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா இதோ ஓபன் செடி திருப்பிட்ட மாமா வர்ற கஸ்டமர்ஸ் நானே ஃபுல்லா மேன் ஹேண்டில் செஞ்சிக்கிறேன் என்னது யூ டேக் ரெஸ்ட் மாமா ஐ வில் டேக் கேர் ஆஃப் தி ரெஸ்டாரன்ட் என்னடா காபி மெஷின் கார ஏமாத்திட்டா மாமா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா அது வேலையே செய்யல என்ன பண்ணலாம் முதல்ல ஸ்விட்ச் ஆன் பண்ணுடா முட்டாள் ஸ்விட்ச் ஆன் ஓ ஸ்விட்ச் ஆன் பண்ணடா மாமா ஆனா கரண்ட் இல்லன்னு நினைக்கிறேன் மாமா ஸ்விட்ச் ஆஃப் மாமா உங்க செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறது பெட்டர் நினைக்கிறேன் நீங்க ஆன்ல வச்சீங்கனா வெட்டி பசங்க தேவலாம டிஸ்டர்ப பண்ணிட்டு இருப்பாங்க ஒண்ண தவிர எனக்கு வேற யாரும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப பண்ண மாட்டாங்க போன் பை மாமா நான் கஸ்டமர்ஸோட பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் கபன்கா கபன்கா அக்காளை கொடுக்கும் போது இவன் அப்ப இவனிங் இலவச இணைப்பா கொடுத்து தொலைச்சிட்டான் என்னடா மாமா இன்னும் நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணல பண்றேன்டா நீ 3 செகண்ட் டைம் கொடுத்தா ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கு எனக்கு வசதியா இருக்கும் மாமா கேக்க மறந்து போயிட்டேன் உங்களோட ரெண்டாவது செல் ஆன்ல தான இருக்கு ஏதாவது டவுட்னா அதல கால் பண்றேன் மாமா 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 நான் இங்க கஸ்டமரோட பிஸியா இருக்கேன் நான் அப்புறம் கால் பண்றேன் மாமா ஓ ஒன்ன அடக்கின ஒன்னு கிளம்பு ஹலோ மாமா எதுக்கு மாமா போன் லிஃப்ட் பண்ணீங்க நீ போன பண்ணிட்டு என்னையே எடுத்தேன்னு கேக்குறியடா இடியட் ஐயோ மாமா அதுக்குள்ள தேவையில்லாம ஏன் மாமா எந்திரிச்சீங்க நான் தான் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்ல செல்போன் கூட ஆஃப் பண்ண சொன்னேன் ஆனா நீங்க தூங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால நான் எனக்கு ஃபோன் பண்ணேன் கரெக்ட்டா எடுத்துட்டீங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா நான் ஹேண்டில் பண்ண மாட்டேனா என்னன்னா முடியும் மாமா உண்மையிலே எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா காபி சப்ளையர் வந்தான் ஏய் ஏய் எவ்வளவு நாளா உங்ககிட்ட நாங்க காபி வாங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டியானே அவன கலாய்ச்சி 10% டிஸ்கவுண்ட் வாங்கிட்டே தெரியுமா இந்த பாருங்க இதெல்லாம் நீங்க என்ன பாராட்டணும்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரல பட் ஐ திங்க் யூ ஷட் நோ வாட் யுவர் மச்சான்ஸ் கேபபிலிட்டி ரொம்ப சூப்பரா அவன் எனக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருந்தா நீ 10% குறைச்சிட்டியா பொண்ண மாதிரி ஆளுங்களே நம்ம ஊர்ல மூக்கு ஹலோ ஹர்ஷா வாய்ஸ் கேக்குது அவன் அங்க தான் இருக்கானா நான் அங்க இருக்கனா இங்க இருக்கானான்னு தெரியல அவனா செய்ய வேண்டிய வேலையை என்ன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த மடையம் தான் எடு ஹலோ யார் பேசுறது மாமா என்ன பொம்பளை குரல்ல பேசுறீங்க நான்டா வித்யா நீயா ஷாப்புக்கு போகலையா எதுக்குடா மாமாவை டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கேன் இல்லையே எத்தனை தடவை சொல்றது உங்ககிட்ட நான் தான் ரெஸ்ட் வந்து உன்னால ஒரு நாள் அவர் இல்லாம சமாளிக்க முடியாதா அத பாத்து எனக்கு ஒரு நாள் அவரை ஃப்ரீயா விடு வந்து டவுட் காப்பாத்திட்ட என்ன பாக்குற எனக்கு எனக்கு கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் போல தோணுது
பேரும் தோற்றால் கூட வெற்றி அதுவே. இங்கு கொள்ளும் துன்பம் எல்லாம் இன்பமாகவே. கொஞ்சி கொள்வாய் என்பே என்னை இன்று வெல்வாய் என்பே வா. சாயங்காலம் சாயும் நேரம் மாவளோடு அள்ளி தின்னவா. நினைச்சிட்டேன் இட்லி தோசை மாதிரி நம்ம ஆளுங்க சாப்பாடு ஏதாவது இருக்கா? சாரி சாரி கை, சைனீஸும் தாயும் மட்டும்தான். அதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது, எனக்கு காஃபி கொடுங்க. வெல், பிளாக் காஃபி ஆர்? நீ மரியாதை கொடுக்கறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாருமே பழைய ஆளுங்கல்ல, பிளாக் அண்ட் ஒயிட். ஷோ, ஒரு நிமிஷம், ஒரு காஃபியில் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போடுதுருக்கா? சாரி, ஒரு காஃபியில் சர்க்கரை கம்மியாக போடு துர்கான்னு சொன்னேன். சாரி சார், என் பேரு ராம். அது ராம், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சந்துவனி பிக்கப் பண்ணிக்கும். ஓகே. நம்ம வைஃபா? வணக்கம்மா. வணக்கம். நாங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம். ஓ, உன் ஹஸ்பண்ட பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓகே. சாரி, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்க வேண்டிய வந்திருக்கா? இப்படி ஆயிட்ட. துர்கா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இவர் பேர் ராம் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அது உண்மை இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும், உன் புருஷனுக்கும் தெரியும். எஸ்கியூஸ் மீ, பேசிக்கிட்டு இருக்காருல்ல சார். இது பிசினஸ் டைம், நீங்க குடிச்சிட்டு கிளம்புனா எனக்கு வசதியா இருக்கு. ஹோட்டலுக்கு வரவங்களுக்கு நீங்க கொடுக்கற மரியாதை தானா? ப்ளீஸ் லீவ், ஹி இஸ் ராம் மை ஹஸ்பண்ட். காஃபி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தேங்க் யூ சார். என்ன யோசிக்கிறீங்க? நிச்சயமா இவன் துர்கா இல்லைன்னு என் மனசு சொல்லுது. துர்காவா இருந்தா சாவு கண்ணு நல்ல இருந்தாலும் பயவிட மாட்டான், ஆனா இவன் நம்மளை பார்த்து நடக்கிறானே. இவ்வளவு தூரம் எதுக்கு யோசிக்கணும்? போட்டு தள்ளா முடிஞ்சிடும். துர்காவா இல்லைன்னா என்ன பண்றது? அனாவசியமா துடிக்காத, அதுவும் இல்லாம இது நம்ம நாடு கிடையாது. நம்ம சந்தேகம் தீர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இருக்குறதுக்காக அடிக்கடி நீட்ட கூடாது. பாஸ்போர்ட். ஓ, தமிழ்நாட்டுக்காரங்களா? எங்க இருந்து வரீங்க? சென்னை போர் அடிச்சிருச்சா, அதான் சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கோம். பேங்காக் எதுக்கு வந்திருக்கீங்க? பேங்காக் எல்லாரும் எதுக்காக சார் வருவாங்க? இங்க எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்காக தான் வருவாங்க.
நீங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு போங்க. என்ஜாய் மட்டுமே ஏன்னா இது ரொம்ப அமைதியான இடம். இங்க அமைதியா இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. அப்படி நடந்தா நீங்க பிரச்சனையில மாட்டிப்பீங்க. ராமையும் வித்யாவையும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க இடையில எப்பயாவது இந்தியாவுக்கு போயிட்டு வந்தீங்களா? அங்க ஏதாவது கேஸ்ல விட்னஸா இருந்திருக்கியா? கேளுங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க? தமிழ்நாட்டுல குரு நாராயணன் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு அரசியல்வாதி இருக்காரு. அவருடைய பையனும் அவருடைய லாயரும் தான் நேத்து உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தவங்க. பொதுவா இந்த மாதிரி ஆளுங்க தான் பண்ண தப்புங்களுக்கு சாட்சியா இருக்கிறவங்கள கொலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி உன்ன அவங்க எதிரி நினைச்சிருக்காங்க. ஆமா, அவங்க ராம வேற ஏதோ பேரு சொல்லி கூப்பிட்டாங்க. பேரு என்ன? பேரு துர்கா. துர்கான்னு கூப்பிட்டாங்க. ரொம்ப பயமுறுத்துற மாதிரி பேசினாங்க. எனிஹவ், இன்னொரு தடவை அவங்க பிரச்சனை பண்ண வந்தா எனக்கு போன் பண்ணுங்க. ராம், போயிட்டு வரமா? தேங்க்யூ சார். $100. No, it's too expensive. Amy, 1 minute. Excuse me. I'm just stepping out for half now. Take care of the store. Okay. Chandu? 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 Hi. Hi. இப்படி லாக் பண்ணி இத அழுத்துனா எதிரில் நிக்கிறவங்க தலை எகிரி போயிடும். ரொம்பவே பயந்து போயிட்டீங்க நினைக்கிறேன் மிஸ்ஸஸ் துர்கா. ஐ அம் மிஸ்ஸஸ் ராம், நாட் மிஸ்ஸஸ் துர்கா. ராம், துர்கா ஆள போடுறதுலயும் போடுறதுக்கு பிளான் பண்றதுலயும் ரொம்ப எக்ஸ்பர்ட்னு தெரியும். அதே போல போய் சொல்லி ஏமாத்தி நம்ப வைக்கிறதுலயும் எக்ஸ்பர்ட்னு இப்பதான் தெரியுது. ஒரு தடவை சொன்னா புரியாது உங்களுக்கு. ஹி இஸ் ராம். உனக்கு எவ்வளவு நாளா தெரியும் துர்காவை? அதான் ராம. ஆனா அவனோட இருட்டு வாழ்க்கை மொத்தம் எனக்கு தெரியும். கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடி போன ஒரு குற்றவாளி. யார் குற்றவாளிங்கன்னு நல்லாவே புரியுது. பாருங்க, மறுபடியும் சொல்றேன், ராம் நீங்க நினைக்கிற ஆள் கிடையாது. நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு இவ்வளவு நேரம் நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன்.
இதுக்கு மேலயும் நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணனும் நினைச்சீங்கனா உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் just please get out முத்தம் குடுக்கணும் போல இருக்கு உன் புள்ளைக்கு என்னடா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி ஹார்ட் அட்டாக் வர வச்சிராத சரி விஷயத்தை சொல்லு அது வந்து பாக்க துர்கா மாதிரி இருக்கான் அவன் பிஹேவியர் துர்கா மாதிரி இல்ல இவன் நிச்சயமா துர்காவா இருக்க மாட்டான்னு தோணுது தண்டபாணி அந்த மோகன் கிருஷ்ணாவை கொலை பண்ணி துர்காவை டான் ஆக்கணும் அந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது செஞ்சு எவனையாவது துர்கா வைக்கிறாதீங்க பிளீஸ் அந்த விஷயத்தை உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க அவன போட்டுதல் துடிச்சிட்டு இருக்கான் அவங்ககிட்ட கூட அப்பா அவ துர்காவா இல்ல ராமானு யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல நான் டிசைட் பண்ணிட்டேன் அவனை போட்டு தள்ள போறேன் எல்லா விஷயத்திலையும் நந்தி மாதிரி குறுக்க வர வேண்டான்னு உன் லாயர்கிட்ட சொல்லு இல்லனா இந்த ஆளையும் போட்டு தள்ளிடுவேன் மட பயல எவன வேணாலும் போட்டு தள்ளுறதுக்கு நீ என்ன ஸ்ட்ரீட் ரவுடின்னு நினைச்சியா கழுத வருங்கால சிஎம்ஓட பையன்டா நீ அந்த கௌரவத்தோட இருக்கணும் அகில் கிட்ட கூட ஷிட் அவன் துர்காவா இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானா நீங்க எதுவும் பண்ணாம இந்தியாவுக்கு வந்துருங்க அவன் பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க கவலைப்படாதீங்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு ஓகே
Are you okay? என்னாச்சு? What happened, Ram? சந்து, சந்து. சந்து, பின்னாடி பால் விளையாடிட்டு பின்னாடியே பறிக்க உங்களுக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும் துர்கா. குருநாராயண நீ வேணும்னு ஆசைப்படுற. குருநாராயண யாரு, துர்கா யாருன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுடுக்கல. புது கதாபாத்திரத்துல ரொம்ப நல்லாவே நடிக்கிற துர்கா. உன் வனவாசம் முடிஞ்சு போச்சு. அந்த முகமுடிய கழட்டிடு. பொறுமைக்கும் ஒரு எல்லாரு. கோட்டை தாண்டது யாருக்கும் நல்லதில்லை. உண்மைதான், பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. வெட்டி போட்டுக்கணும். துர்காவா, நான் எப்பவும் செத்துட்டேன்.
அம்மா மாறுறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் பிடிச்சது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் முழுசா ராமா மாறினேன். இப்ப கூட வாழ்க்க போற ராமாவே உன் கூட வாழ ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையை பத்தி நான் கவலைப்படல. நான் இப்படி வாழ போறேன்னா கவலைப்பட்டு இருக்கேன் மிஸ்டர் துர்கா. மைக்கேல் ஜாக்சன் பாத்துக்கிட்டேன் லேடிஸ்ல இவ்வளவு தானே பாக்குற வரே வா. உடம்புல என்ன ஸ்பிரிங்கடா வச்சிருக்க? இந்த சின்ன பொண்ணு சூப்பரா ஆடுறாளடா. அது சின்ன பொண்ணு இல்ல, மடோனா 40 வயசு மேல இருக்கும். அப்படியா? அழகு பையால நானும் சின்ன பொண்ணு நினைச்சு என் பையனுக்கு இவ்வளவு கிஃப்டா கொடுக்கலாம் நினைச்சேன். போச்சு பொண்ணு, சாரி பேட் லக். என்ன இருந்தாலும் சூப்பரா டான்ஸ் ஆடுற கண்டினியூ.
வாழ்க்கையில ஒரே லட்சியமா இருக்க நினைச்ச நான் சிஎம் ஆகிறது இல்ல இன்னொன்னு இருக்கு அந்த துர்கா சாகிறது ராம் எப்படி இருக்காருமா ஒரு மனுஷன் தன்னோட அடையாளங்கள்லாம் மறைச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்து ஒரு சாதாரண மனுஷனா நம்மளோட வாழறானா அவன் நிலைமைய புரிஞ்சுக்கணுமே தவிர வெறுக்க கூடாதுமா அவன் ஒரு காலத்துல துர்காவா இருந்திருந்தாலும் இப்ப அது எல்லாத்தையும் மறந்துட்டு ராமா தான் உன்னோட வாழ்ந்துட்டு இருக்கான் ராம பத்தி நல்லா தெரிஞ்சவனா மனுஷங்களை எடை போட தெரிஞ்ச ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசரா சொல்றேன் ஒரு காலத்துல ரவுடியா இருந்தாங்கிறத ஒதுக்கிட்டு பார்த்தா அவன் ஒரு நல்ல மனுஷமா இவ்வளவு நாளும் உனக்கு நல்லவனா இருந்த ராம் ஒரே நல்ல கெட்டவனா மாற முடியாதுமா ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க உனக்கே உண்மை புரியும் ப்ளீஸ் அவசியம் இல்லைன்னு கடந்த கால வாழ்க்கை இப்போ நம்ம பெரியதுக்கு காரணமாயிடுச்சு அதனாலதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறேன் I love you, Sulu. I love you, Sulu. I love you. Kunji kunji kalva enbe enna indru velva enbe va. Saayangalam saayum neram avalodu alli thennava. எனக்கு வேற உலகமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு எங்க அண்ணனோட சாவு என்ன ரவுடி ஆக்குச்சு சிவபிரகாசம் சார் கொலை பண்ணது யாரு கொலை பண்ண தூண்டது யாருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இனி பேசுறதுல அர்த்தம் இல்ல கிடைச்சவன கிடைச்ச இடத்துல போட்டு தரலாம் வாங்க நில்லுங்க அதுக்கு இது டைம் இல்ல இதுக்கு முகூர்த்தம் பார்க்கணுமா என்ன வாய மூடு செத்து போனது ஏன் அண்ணன் நாம இப்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கோம் நாம யோசிக்க வேண்டியது கொலைய பத்தி இல்ல அவங்கள பத்தி நமக்கு தெரியும் என்ன எங்க அண்ணனை கொலை பண்ணவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க ஹலோ பாண்டி முத்துக்கருப்பு வெள்ளசாமி போட்டு தள்ளிட்டாங்க சார் எது என்னானாலும் சரி எத்தனை பேரை கொலை பண்ணியாவது எங்க அண்ணன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிய தீர்வு சமுதாயத்தை உயிரா நினைச்ச அனிதா நான் போற பாத தப்புன்னு என்னை வெறுக்க ஆரம்பிச்சேன் என் வாழ்க்கையிலிருந்து விலகி போய் ஒரு போலீஸ் ஆபீசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் குருநாராயணுக்கும் எனக்கு நடந்த அதிகார சண்டையில
பல அப்பாவி உயிர்கள் பலியானப்போ நேர்மையான பத்திரிகையாளரான அனிதாவுக்கும் அவ புருஷன் பரத்வாஜுக்கும் குருநாராயண மாதிரி நானும் ஒரு எதிரியா தெரிஞ்சேன். ஆனா ஒரே ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டான், அவன் தான் அந்த முதலமைச்சர். பதவிக்காக எதுவும் செய்ய தொடங்க குருநாராயணுக்கு என்னோட சேர்த்து அனிதாவும் பரத்வாஜும் கூட எதிரியா மாறிட்டான். என்ன அடிச்சவன உயிரோட இந்த பூமியில இருக்க விட மாட்டேன். திருக்காங்க குருநாராயணன் தான் புருஷனை கொல்ல போறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அனிதா எங்கிட்ட உதவி கேட்டு வந்தா. ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து சிஎம் ஆகணும்னு நினைச்ச குருநாராயணனுடைய பிளானை நான் உடைச்சிட்டேன். குருநாராயணன் படுகாயம் அடையிறதுக்கும் அவன் ஜெயிலுக்கு போய் ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் நான் காரணமாயிட்டேன். Really? Hmm? Okay. Durga, நீ மாற மாட்டியா? நீ மாறனியா? குருநாராயணன் அவனுக்கு ஜாமீன் கொடுத்திருக்கான், ஜெயில இருந்து வெளில வந்துட்டான். என்ன பண்றான்? நாளைக்கு எஸ்ஐ பரத்வாஜ் வீட்டுல ஃபங்க்ஷன். துர்கா தான் ஃபேமிலியோட அதுல கலந்துக்க போறான். நல்லவாணி, நாகத்துல உயிர் போயிட்டு இருக்கிறவனுக்கு குளிர்ச்சியா பீர் ஊத்துன மாதிரி இருக்கியா? சூப்பரியா, நீ நல்ல செய்திய சொன்ன. ஆனா நான் சாவு செய்திய சொல்றேன். டேய், நம்ம ஆளுங்களை அனுப்பி பாம்பு வைக்க சொல்றா. புள்ளையே ரெடி ஆயிட்டான். இன்னும் உங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெடி ஆகலையா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாடா செல்லம், வா வா வா. பேஸ்புல் போயிட்டு இருக்கான்னு சொன்னீங்களே. ஹலோ துர்கா, எப்படி இருக்கீங்க? அனிதா எங்க இருக்கா தம்பி? உள்ள இருக்கா, போங்கம்மா. சும்மா சொல்ல கூடாது, அனிதாவுக்கு உன் மேல ரொம்ப பிரியம். சும்மா இருங்க, இப்பதெல்லாம் ரொம்ப முக்கியமா? ஓகே ஓகே. ஆனா துர்கா, இது வரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் கரெக்ட்னே நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்பதான் நீ இதெல்லாம் விட்டுட்டு? தாயே விட்டுடு, இன்னைக்கு நம்ம பர்த்டே ஆல செலிப்ரேட் பண்ணுவோம். வா வா வா, ஹேப்பி பர்த்டே டு யூ. உங்க அம்மா உன்ன இப்படி தான் பாடா படுத்துறாளா? ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஆ ஓகே. ஓ டட டட டட, வாஷ் பேசன் அந்த பக்கம் இருக்கு. ஆ Thank you.
துர்கா செத்து போயிட்டா. உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி ராம், நடந்தது என்னமோ நடந்து போயிடுச்சு. இந்த விஷயம் எப்பவும் சந்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்ன பிரிஞ்சிருவோம். டாடி நாராயணன் பேசுறேன். உன் புள்ள செத்துட்டான் அழறியா இல்ல பழிச்சுக்கிட்டான் சந்தோஷப்படுறியா? இன்னொரு பாட ரெடி பண்ணிக்கோ, அடுத்தது நீ தான் சாக போற. வித்யா, நான் திரும்பி வர வரைக்கும் நீயும் சந்துவும் பாண்டியான வீட்டுல இருங்க. கொஞ்சம் யோசிங்கரா. எதுக்கு பயந்து இவனை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து வளர்த்தனும்? அது நடந்து போச்சு. இது எங்க ஆரம்பிச்சதோ அதை அங்கேயே முடிக்கிறேன். ஹலோ, யாரு? துர்கா. அரசியலில் அதிரடி பிரமுகரான குரு நாராயணனுக்கு கூட்டணி கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. கூட்டணியில் இருந்து கொண்டே கூட்டணியை தவறாக விமர்சிப்பது நல்ல அரசியல்வாதியின் பண்பல்ல என்று கூட்டணி தலைவர்கள் கூறியுள்ளனர். மேலும் அரசை காப்பாற்ற அவரை கூட்டணியில் இருந்து வெளியேற்றவும் தயங்க மாட்டோம் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். கற்பையா, நம்ம ஏரியாவில் இருக்கிற அத்தனை ரவுடி பசங்களை உடனே கூப்பிடுறா. எல்லா ஏற்பாட்டையும் கச்சிதமா பண்ணு. நாளைக்கு இந்த ஏரியா முழுக்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுங்க பண்ற ஆர்ப்பாட்டத்தில் நம்ம ஆளுங்களும் கலந்துருக்கணும். அப்போ நடக்கிற வன்முறையில் இந்த மாநில நாசமாகணும். ஆ, மாநில நாசமாக்கணும். குருநாராயணன் டவுன் டவுன்!
ரெண்டும் செய்கிற யுத்தம் இது அநாகரிகம் ரவுடிசம் கலந்து சிந்துகிற ரத்தம் இது எப்படித்தான் இந்த எரிமலை அணைப்பதென்று சொல்லலா தப்பு செய்திடும் கயவர் இடத்தையே தட்டி தகர்த்து விடலா எந்த தேசமே இங்கு போகுதோ என்னதானாகுமோ இந்த அரசியல் தூண்டும் கலவரம் தர்மம் தான் சாகுமோ போட்டிடும் ஜாதி ரவுடி என்கிற ஜாதி கூட்டி வளர்த்திடும் நாடு நீதி நேர்மையில் நெருப்பை கொளுத்தி போட்டிடும் ஜாதி தாயின் பாலில் வளர் பிள்ளை உலக நியதி ரத்தம் குடித்தே வளர் கொடுமை ரவுடி ஜாதி அடுத்தவன் உடலையும் அவனது உயிரையும் எரிய வைத்தே குளிர் காய்வதுதான் அரசியலின் வாடிக்கையா எந்த தேசமே எங்கு போகுதோ என்னதானாகுமோ இந்த அரசியல் தூண்டு களம் கண்டிக்கிறேன் இதுக்கு ஒரு முடிவு தெரியும் இப்போ நம்ம உரிமையை நாம அடையறதுக்கு போராட்டம் பண்ணணும் இந்த அரசாங்கத்தை அதிரடியா கலக்கணும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்களுக்கு முன்னால நான் இருக்கேன் லட்டி சார்ஜா இருந்தாலும் துப்பாக்கி சூடா இருந்தாலும் முதல்ல நான் வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் மழவெட்டி குருசாமி போட்டு தட்டம் துர்கா ஆ
எப்படி இருக்கு? டாடிய பாத்தே ஆகணும்னு சந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அவனை சமாதானப்படுத்தவே முடியல. எல்லாத்தையும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. நம்ம சந்தோஷம் திரும்ப கிடைச்சிடும். என்னால இருக்கவே முடியலடா. அங்க உனக்கு என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ப்ளீஸ் நானும் சந்து வாங்க வந்துடுறேன். லுக் அப்படி எதுவும் பண்ணிடாத. நான் சொல்றத புரிஞ்சுக்க. நம்ம பையனை பாண்டியனை வீட்ல விட்டுட. Thank you Ram. Bye. Take care. துர்கா நம்ம ஆளுங்க மூணு பேரையும் போட்டு தள்ளது இல்லாம சங்கரன்னையும் போறதுக்கு தேடி இருக்கானே. விருந்தாளிக்கு போறவனே அந்த துர்கா என் பையனை கொல்றேன்னு சொன்னா நீ என்ன புடிக்கிட்டடா நீங்க போங்க. நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவனை கண்டம் துண்டமா வெட்டி எறிங்க. போங்க. கோபப்படாதீங்க. என்ன ஆவேசப்படாதன்னு சொல்ற? உன் புள்ளைக்கு வந்திருந்தா தெரியுமா? போங்கடா. நீங்களும் உங்க புள்ள மாதிரி மடத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. அந்த துர்கா பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அவனால தானே என் மூஞ்சல மாறி போய் நான் ஜெயிலுக்கு போனேன். உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். டீடைலா தெரியாது. என்னைய பெரிய டீடைல். உன் தலையெழுத்து நல்லா இருந்ததனால தான் அவன் கையில சாகாம புடிச்சு உயிரோட இருக்க. சங்கரநாராயணன் எங்கயாவது கொண்டு போய் ஒளிச்சு வை. ஒளிச்சு வைக்கணுமா? இல்லனா நீ பத்த லூசு புள்ள. அந்த துர்காமனால போய் உன்னை போடுதல உன்னை போடுதலன்னு அவன் கையால வெட்டி பிடிச்ச. என்னைய பேசுறீங்க? சொன்னா புரிஞ்சுக்கயா? சரி சரி சரி. டேய் அண்ணா அந்த துர்கா செத்துட்டாங்கற செய்தி என் காதுக்கு வர வரைக்கும் என் பையனை எங்காவது அண்டர் கிரவுண்ட்ல ஒளிச்சு வை. போ போடா. நான் மீடியா காரங்க வந்துக்கறானா? அவங்களை வெளிய போ சொல்லு. கெடடி ஈண்டிகிட்டு நின்னுச்சாம் கெட தூக்கிக்கிட்டு நின்னுச்சாம்ற மாதிரி நாமளே டென்ஷன்ல இருக்கற இவனுங்க வேற. இப்பெல்லாம் அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லு. டேய் நில்லு. இதான் கரெக்ட் டைம். என்னது? உட்காருங்க. இல்ல இப்ப மட்டும் நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிடுவானுங்க. நீங்க போய் துர்காவை பத்தி பேசுங்க. அவள் நம்ம எதிரின்னு மக்களுக்கு தெரியறது இப்ப ரொம்ப அவசியம். இந்த மீடியாக்காரனுங்க சாதாரணமான ஆளுங்க இல்லையா? நம்ம பெட்ரூமை எட்டி பாக்குறதே அவனுங்க தான். ஃபார்மாலிட்டி இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிட்டில நடந்த கொலைகள செத்து போன நாலு பேரும் உங்களுங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? அத நான் கண்டிக்கிறேன். செத்தவங்க எல்லாம் ரவுடின் போலீஸ் சொல்லுது. அதையும் கண்டிக்கிறேன். எதுக்காக சார் கண்டிக்கிறீங்க? செத்து போனவங்க உங்களுங்களா இல்லையா? என்னமா இப்படி கேள்வி கேக்குறேன்? அதான் முதல்ல சொன்னேன், முதல்ல அதை கண்டிக்கிறேன், இப்ப இதை கண்டிக்கிறேன், அவ்வளவுதான். செத்து போன மூணு பேர்ல உங்க தொகுதி பொறுப்பாளரும் கவுன்சிலரும் கூட இருக்காங்களாமே, இது உண்மையா? அவங்க உங்க ஆளுங்களா இல்லையா? அப்படியா? என்ன இது உண்மையா? அதெல்லாம் இல்லனா கேட்டீங்களா? இல்லங்கிற அவனுங்க ஆளுங்க கட்சி வளர்த்து விட்ட ஆளுங்க. வளர்த்து விட்டவங்களாலேயே கட்சிக்கு கெட்ட பேர்னு அரசாங்கமே ஆளை வச்சு கொண்டுடுச்சு, அரசாங்கமே ஆளை வச்சு கொண்டுடுச்சுங்கிறது பப்ளிக் டாக். அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நம்ம பசங்க வந்தானுங்க, கூடவே நீங்களும் வந்துட்டீங்க. அதான் உங்க கூட்டணி கட்சியில ரவுடிங்க இருக்காங்கன்றத நீங்க ஒத்துக்கறீங்களா? நீ வேலையில சேர்ந்து எவ்வளவு நல்லாச்சு தம்பி. அதை வந்து வெளியே பேசிக்கிறாங்க. அவனுங்க ரவுடிங்களா இருந்து நல்லவங்களா மாதிரி இவ்வளவு நாளாச்சு. இப்ப அவனுங்க எல்லாம் கிளீன் அண்ட் கிரீன் ஹேண்டா இருக்கானுங்க. அது சரி, கொலை பண்ணவங்க கிட்ட போய் கேள்வி கேட்கறத விட்டுட்டு இங்க வந்து ஏன் ஏமாட்டி உருட்டுறீங்க? அப்ப இந்த கொலையை யாரு பண்ணாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்றேன். எனக்கு என்ன பயமா? இதெல்லாம் செஞ்சது அந்த துர்கா தான், துர்கா தான். அந்த துர்கா சேர்த்து பல வருஷமாச்சுன்னு கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிச்சு. என்னையா மீடியா காரணங்க நீங்க? செத்தவன் பொழைச்சு வந்தது எப்படி, வந்தவன் கொலை செஞ்சது எப்படின்னு அவனுங்கிட்ட போய் கேள்வி கேட்கறத விட்டுட்டு மைக்கையும் தூக்கிட்டு கேள்வியை எடுத்துக்கிட்டு இங்க வந்து நிக்கிறீங்களே, என்னையா மீடியா நீங்க? ஒரே பதில் தான். அவன் துர்கான்னு ஒத்துக்கிட்டானா இல்ல ஒத்துக்கலையா? ரெண்டும் இல்ல. அவன் நமக்கு வார்னிங் கொடுத்துருக்கான்.
இந்த துர்காவை என்னதான் செய்யறது? ஆமா ஆ சொல்லுங்க. சரி சரி, அஜய் இன்னைக்கு ஜெயில இருந்து சார் வந்துட்டானா? சக்கரதையா போடணும். வெறுமனே குறி பார்த்தவன் கையில துப்பாக்கி கொடுத்த மாதிரி இருக்க நீ சொன்னது. சங்கர் நாராயண கட்ட பஞ்சாயத்து செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், இப்ப எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணு, தீவிரமா தேட சொல்லணும். ஆல்ரெடி நம்மளுகளும் அதே வேலையில் தான் இருக்காங்க. சிட்டியில் இப்போ இருக்கிற நிலைமை உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். எனிஹாவ், நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சிருக்க. குரு நாராயண ஆளுங்களை கொலை பண்ணி சங்கர் நாராயண இப்போ ஒரு ராயபுரம் டூமிங் குப்பத்தில் அப்துல் கனி கரு த
தட்டுவே. ரைஸ். இன்னும் கொஞ்சம் கொண்டு வரவா? ஓகே. அவன் பேர் அசீஸ். ஜெயில இருந்து நேத்து தான் ரிலீஸ் ஆனா. உன்னை கொலை பண்றதுக்காகத்தான் அவனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் துர்கா. அப்படின்னா சாம்பார் கேஷவ் சாப்பிடலாம் வாங்க. நினைச்சோன்னா வாழ்க்கை முழுக்க அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். என்ன ஆனாலும் சரி, நம்மளை இந்த நிலைக்கு ஆளாக்குன எல்லாரும் செத்து தந்தீர். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல துர்கா. எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு அப்துல். கேசவ் மாதிரி ஆளுங்களுக்காக மற்றவங்களை சந்தேகப்படுறது, நமக்காக உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறவங்களை அவமானப்படுத்துற மாதிரி. டிசிபி சார் உட்காருங்க. பிஸியாக இருந்ததுனால வர முடியல. எப்படி இருக்கு போ? ஐம் ஃபைன். எடுத்துக்கோங்க காஃபி. தேங்க்யூமா. உங்க புருஷ மேல எங்க டிபார்ட்மெண்ட் கூட நல்ல மரியாதை இருக்குமா? அவங்க வேணும்னு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை போட்டுத்தல பிளான் பண்ணிருக்காங்க. குருநாராயணனை பத்தி நான் கொஞ்சம் தப்பா இட போட்டுட்டேன், அதனாலதான் இப்படி நடந்துருச்சு. ஐ எம் சாரி. இனிமே அந்த ப்ராப்ளம் இருக்காது. குருநாராயணோட மூமெண்ட் தெரிஞ்சுக்க ஏற்பாடு பண்ணிருக்க. இன்ஃபார்மர்ஸ்ட் நாம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க எப்ப மாறுவாங்கன்னு தெரியாது துர்கா. எல்லாரையும் நம்ப முடியாது. லாயர் ரொம்ப தெளிவான சாணக்கிய. அவர் குருநாராயண பக்கத்துல இருக்கும்போது யாரோ இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாங்கன்னா அதுல கண்டிப்பா ஏதோ பிளான் இருக்கு. பணத்தை விட்டு எரிஞ்சா ராணுவ ரகசியத்தை கூட ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம். அந்த லாயருக்கு வேலை பேசிட்டேன். ஹோ கிரேட் டீல். எனிஹோ ஏதாவது வேற மூவ் பண்ணும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷூர். என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண பண்றேன். டேக் கேர் துர்கா.
துர்கா லாயர் கூட டீலா. குருநாராயண வெறும் உடம்பு தான், லாயர் தான் மூளை. எங்க சரியா இருந்தா அந்த மூளை செதறிடும். சங்கர் நாராயண் சார், நம்ம ரகசியத்தெல்லாம் லீக் பண்றது யாருன்னு தெரியுமா? நம்ம லாயர் தான். நல்ல பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டாலும் அந்த துர்கா சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆயிட்டான். வலையிலேயோ தூண்டிலேயோ மாட்டுறதுக்கு துர்கா சாதாரணம் இல்லை. தெமிங்கலாம் அப்புறம் எப்படிதான் முடிக்கிறது? பவரோ பதவியோ இல்லாம அவனை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் ஃபைனலாக ஒரு பிளான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நம்ம பிளான் பிரகாரம் பக்காவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கரெக்ட் டைமாக பார்த்து நம்ம எம்எல்ஏக்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டோம்னா அரசாங்கம் ஊசலாடும். இது வரைக்கும் ஃபஸ்ட் ஃபேஸ் தான் இருக்குது, இனிமேல் செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகணும். என்ன அது, நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் பேஸ்மெண்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு? டிஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஒருத்தர் செத்தா சாதாரணம், பத்து பேர் செத்தா அது விபரீதம். அதுவே 1000 பேர் செத்தா நீங்கள் சிஎம் ஆகணும்னா சாவு விபரீத எண்ணிக்கையை தாண்டி படு பயங்கரமாக இருக்கணும். நான் சீயம் ஆகணும்னா 1000 பொணங்க விழணும், நாம தீய பத்த வைக்கணும், மக்கள் அதில் சாகணும், மாநிலம் மயான பூமியாக மாறணும், அதில் நாம் சந்தோஷமாக வாழணும். டைம் பார்த்து நான் சிஎம் சீட்டில் உட்காரணும். நல்ல ஐடியா சொன்னையா, பிரமாதமான மூளை அவனுக்கு. இதையெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்கணும்னா விபரீதம் உங்கள் வீட்டிலேருந்தே. ஐயோ தலைமணி தலைமணி தலைமணி, உனக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருச்சா? நம்ம லாயரை போய் சுட்டு கொண்டுட்டியா? உனக்கு வேற வேலை இல்லையா? எப்ப பாரு என்ன முட்டாள் முட்டாள் திட்டத்தை தவிர நீ செட் பண்ண போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கின, நம்ம ரகசியத்தெல்லாம் லீக் பண்ணது இந்த ஆளு தான். உன்னை பேங்காக்கிலே போட்டு தள்ளி இருக்கணும். ஏயா எங்க உப்ப தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியா? அப்படின்னா நீ நானும் சாகணுமா? அண்ணா என்னடா போன் இந்த சமயத்துல போன் என்னடா? என்ன குருநாராயணன், லாயர் மண்டே போட்டானா? உன் புள்ளதான் போட்டு தள்ளிட்டா போல இருக்கு. டென்ஷன் ஆகாத, அடுத்தது உன் புள்ளதான். உன்ன மாதிரிதான் எனக்கும் வாழ்க்கையில 2 லட்சம் இருக்கு. ஒண்ணு உன் புள்ள செத்து நீ அழறத நான் பார்க்கணும், 2 அடிபட்ட நாய் மாதிரி நீ சாகணும். டேய் கேட்டியடா, அந்த துர்கா நம்ம வக்கீல பிளான் பண்ணி கொண்டுட்டான்டா. டேய் முதல்ல இவனை கொண்டு போய் எங்காவது ஒளிச்சு வைங்கடா, இல்லன்னா அந்த துர்கா இவனே கொண்டுடுவான். போடா போ போடா. என்ன மன்னிச்சிரு தண்டவாணி.
உங்களுக்கு தான் ஆகணும். யூ டோன்ட் வரி. பணம் பதவிக்காக நீங்க அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, ஆனா அவனுங்களுக்கு பந்தபாச எதுவும் கிடையாது. வாடா வா வா அண்ணா, ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கான். சங்கர் நாராயணன் எங்க? எனக்கு தெரியாது. இந்த மொபைல்ல இருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணு. சங்கர் நாராயணன் இருக்கிற இடம் சொன்னா 1 கோடி ரூபாய் பரிசுன்னு தகவல் சொல்லு. நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் செய்ய போற கலவரத்துல அரசாங்கத்தோட கையாளாகத்தனை வெளியில வரணும். மக்கள் வெறுத்து போகணும், அரசாங்கம் கலைக்கப்படணும். புரிஞ்சுதா? நெருப்பு இல்லாம புகை வர வைக்கிறது கஷ்டம் சார். நெருப்ப நீங்க பத்த வைங்க, கவர்மெண்ட் கலைக்கிற அளவுக்கு புகைய நான் வர வைக்கிறேன். இல்லாம போனா 1 மினிட் Foreign suitcase, Indian currency. Take it. எங்க மீடியாவோட சப்போர்ட் இல்லனா கவர்மெண்ட் ஆட்சியிலே இருக்காது. எது வந்தாலும் எனக்கு பணம் தான் முக்கியம். தேங்க்ஸ். இதோட அந்த சிஎம் கதை முடியணும். என்னடா அந்த துர்கா நம்ம சின்னையா கொண்டானே? சார்
இதை யார் பண்ணது? துர்கா, என் அரசியல் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ண இப்போ என் பையனை கொன்னு என் வாழ்க்கையை அடியோட நாசமாக்கிட்டு என் பிள்ளைய என் வீட்டு முன்னாலேயே பணமா போட்டுட்டு என்னையே வெறுப்பேத்தல சனி பணம் தனியா போகாது என் பையன் பணத்தோட ஆயிரக்கணக்கில் பணம் போக போகுது எல்லாரும் எம்எல்ஏங்களோட எண்ணிக்கையை வச்சு தாண்டா சிஎம் ஆவானுங்க ஆனால் நான் பணங்களோட எண்ணிக்கை வச்சு சிஎம் ஆக போகிறேன் அதில் நீ ஏற்படா நீ இருப்ப நீ இருப்படா நீ இருப்ப அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்லாம அந்த துர்கா என் பையனை கொண்டு இருக்க முடியாது அதுக்கு ஆதாரம் இருக்கு எப்படின்னா என் கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த துர்கா என் பையனை கொல்றத என் வாட்ச்மேன் அவ செல்போன்ல எடுத்த வீடியோ படம் இதான் பாருங்க பார்த்து மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க என்னங்க 40க்கு மேல எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருக்கிற என்ன மாதிரி அரசியல்வாதியாலேயே என் பிள்ளைய காப்பாத்த முடியல என்ன இந்த நாட்டுல சாமானிய மக்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு பத்திரிகையில போடுங்க அதனால இந்த அரசாங்கத்தை கலைக்கிற வரைக்கும் அந்த துர்காவை தூக்கில போடுற வரைக்கும் நான் சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு தெரிவிச்சுக்கிறேன் குருநாராயணன் தனது மகனின் படுகொலைக்கு நீதி விசாரணை கேட்டு உண்ணாவிரதம் தொடங்கியதால் அவரது ஆதரவாளர்கள் நாடு முழுவதும் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் அரசு பேருந்துகள் எரிக்கப்பட்டுள்ளன மேலும் கலவரத்தால் பொதுமக்கள் பெரிதும் புரிஞ்சுக்கோ சில ஆயிரம் அப்பாவிகள் உயிர் தான் முக்கியம் டேக் கேர் துர்கா அப்துல் கனி உண்ணாவிரதம் அடையில குருநாராயணன் கூட அவன் ஆளுங்கள்லாம் இருக்காங்க அங்கே தான் அவன் ஏதோ பிளான் பண்ணுறான் அது என்ன பிளான்னு நமக்கு தெரியணும் ஐயா குருநாராயணன் வாழ்க ஐயா குருநாராயணன் வாழ்க ஐயா குருநாராயணன் வாழ்க ஐயா குருநாராயணன் வாழ்க Yeah.
கூட சேர்ந்து எங்க தலைவரோட கோரிக்கையை கொலை செஞ்சிருச்சு துர்காவை நாளைக்குள்ள அரஸ்ட் பண்ணலைனா இந்த தமிழ்நாட்டையே உண்டியல் பண்ணுவோம் உண்ணாவிரதம் இருக்கும் எங்கள் தலைவரின் கோரிக்கையை ஏற்காத இந்த அரசை உடனடியாக கலைக்க வேண்டும் இப்போ இந்த ஸ்டூடண்ட்ஸ் ஆர்ப்பாட்டம் பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அது இன்னும் தீப்பிடிக்கணும்னா அதுல இருந்தே ஒருத்தனை போட்டு தள்ளிடு அவன் நமக்காக தான் செத்தான்னு பப்ளிக் நம்பணும் அவனுடைய சாவு ஆயிரக்கணக்கான சாவுகளுக்கு காரணமா இருக்கணும் அந்த பொணங்க மேல ஏறி மிதிச்சு சீயமாக துர்காவோட கை கோத்துக்கிட்டு எங்க இளைஞர் அணி தலைவர் சங்கரண்ணனை கொலை பண்ணிடுச்சு இந்த அநியாயத்தை தட்டி கேட்டு அகிம்சை வழியில போராடின எங்க தலைவர் குரு நாராயணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு இந்த அரசாங்கத்தை எதிர்த்து எங்க தலைவர் குரு நாராயணனுக்காக நான் தீக்குளிக்க போறேன் எனது சாவுக்கு பிறகாவது இந்த அரசாங்கம் மறுபடி துர்காவை கைது செய்ய வேண்டும் எனது சாவுக்கு இந்த அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் Thank you.
குருநாராயணனுக்காக ஒரு மாணவன் தீக்குளித்ததால் போலீசுக்கும் மாணவருக்கும் இடையே கலவரம் உருவாகியது. கலவரத்தை அடக்க போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 5 மாணவர்கள் பலியானார்கள். இந்த கலவரம் மாநிலத்தின் மற்ற பகுதிகளிலும் பரவி 5 மேற்பட்ட அரசு வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. மேலும் நூற்றுக்கணக்கானோர் பலியாகி உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று எதிர்கட்சிகள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். நிலைமை விபரீதமானதால் குருநாராயணனை சமாதானப்படுத்த எதிர்கட்சிகள் மும்முரமாயுள்ளன. இப்ப வைக்கணும்டா டிவில மேடோனா புரோகிராம். குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடிய துர்காவை அரசு பொது மருத்துவமனையில் போலீசார் சேர்த்துள்ளனர். காயம் பட்டுச்சா? மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கும் துர்காவை சந்திக்க குருநாராயணன் செல்ல போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. துர்கா குணமாக சில நாட்கள் ஆகும் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நாட்டில் ஓட்டு சிட்டு தான் அரசாங்கத்தை தீர்மானிக்கணும்னு சொன்னது. இல்லை 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 இல்லை, அதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. இதோ இந்த புல்லட் தான் எல்லாத்தையும் தீர்மானிச்சு. இது எப்படி நடந்துச்சு துர்கா? அன்னைக்கே சொன்னேன் சனிப்பணம் தனியா போகாதுன்னு. இப்ப பாத்தியா? இப்ப பாத்தியாடா எத்தனை பேர் செத்து போனாங்க? ஆமாண்டா, நானும் என் பிள்ளையும் பொறுக்கிங்க தான், புறம்போக்குங்க தான், முள்ள மாறிங்க தான் இவ்வளவு கொலை பண்ணியிருக்கோம். இந்த விஷயம் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு கூட தெரியும். ஆனா இந்த முட்டாள் ஜனங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. உன்னா வருதுன்னு 2 நாள் தாண்டா உக்காந்த. இந்த ஜனங்க சோறு தண்ணி கூட தின்னாம நான் எங்க செத்து போயிடுவேன்னு நாட்டையே ரணகலமாக்கிட்டானுங்க. ஒரு நாள் கலவரத்திலேயே இந்த மாநிலம் முழுவதும் அல்லோல கல்லோல பட்டு போச்சுரா. சிஎம்ஓட சீட்டு ஷேக் ஆயிடுச்சுரா. கூட்டணி கட்சிக்காரங்கள நான் தான் சிஎம்மா இருக்கணும்னு என் காலில் வந்து விழ போறானுங்கடா. அரே பைத்தியக்காரா, முட்டா பயலே, இதுக்கப்புறம் நான் தாண்டா இந்த நாட்டுக்கு சிஎம். எனக்கு 2 லட்சியம் இருந்துச்சுரா. ஒண்ணு, நான் சிஎம் ஆகணும்னு, அதுக்கு நீ உதவி பண்ணிட்ட. 2வது, நீ சாகணும்னு, அதுக்கு நீயே உதவி பண்ணிட்ட. தேங்க்ஸ். இனிமே எவனாலும் எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏய் துர்கா, இங்க இருந்து நீ பொழைச்சு வெளியே வந்தாலும் எனக்கு ஒரு தோட்டா கூட செலவில்லாம என்கவுண்டர்ல நீ செத்துருவடா. அதுவும் என் அரசாங்கத்துல.
என்ன விஷயம்? துர்காயை அவ பார்க்கணும். உள்ள வாங்க. இம்மலி பையன் என்ன மிரட்டறான்? நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. போலீஸ்காரங்க கூட அவனுக்கு தான் ஹெல்ப் பண்றாங்க. அப்படினா வேற யாரையாவது பாருங்க. பாவம் அந்த பொண்ணு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல.